டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். தாண்டிவியின் மழலைகள் நேர நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து எங்களோட வந்து மூன்று குட்டீஸ் வந்து கதைக்கிறதுக்கு மட்டுமில்லை விளையாடுறதுக்குன்னு ரெடியாக வந்திருக்கினோம். மூன்று பேரும் எப்படியெல்லாம் கதைக்கணும் எப்படியெல்லாம் விளையாடணும்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ முதலாவதா சாமி குட்டிக்கு என்ன பேர்? அஸ்வின். தஸ்வின். தஸ்வின்த லஸ்வின்த் என்ன லானாவ தானாவ என்ன சொல்லுங்க. அவங்க பேர் என்ன பேர் சொல்லுங்க பாப்பா? லஸ்வின்த். சரியா? அப்பாக்கு என்ன பேர் லஸ்வின்த? அப்பாக்கு ராஜேஸ்வரன். அம்மாக்கு கௌரி. கௌசி. வேற வீட்டு யார் எல்லாம் கௌரி? கௌரி. வேற வீட்டு யார் எல்லாம் இருக்கணும்? அக்காவும் இருக்கிறா. அக்காவுக்கு என்ன பேர்? அஸ்வினி. ஓகே. வேற யார் இருக்கணும்? பள்ளிக்கூடம் போறது விளையாடுவோம். சொந்தக்காரர் அதால பிடிக்கும் அப்படித்தானே? எந்த ஸ்கூல் நீங்க? பாரதி முன்பள்ளி. பாரதி முன்பள்ளி. டீச்சருக்கு என்ன பேர்? என்ன பேர்? முத்து தம்பி. முத்து தம்பிக்கு போய் படிக்க போறீங்க. படிச்சு என்ன வேற விருப்பம்? என்னமா வேற விருப்பம்? அப்பாண்ட வேலைக்கு. அங்க அப்பாண்ட வேலைக்கு அப்பாவோட போய் வேலை செய்யணும். அப்ப என்ன வேலை செய்யற? கொங்குரி டுவல் வெளியெல்லாம் வச்சிருக்காரு. ஓகே. பாப்பாக்கு போய் ஹெல்ப் பண்ண போறீங்க. இன்ஜினியர் ஆகிற போறீங்களே. லஸ்வின் வந்து எங்களோட வந்து அழகா கதைச்சு கொண்டிருக்கிற லஸ்வின் என்ன செய்து காட்ட போறீங்க? அபிசுடி கரை. கதை சொல்லுங்க பாப்பா. தண்ணி மேல வர காகம் வந்து குடிச்சு தண்ணி தாகம் தீர குடிச்சிட்டு பறந்து போயிட்டு தான். யார் சொல்லி தந்த உங்களுக்கு இந்த குட்டி கதை? டீச்சர். டீச்சர் சொல்லி தந்த பாவம். அம்மா ஒன்னும் சொல்லித்தார இல்ல பிள்ளைக்கு? டீச்சர் சொன்னாரு. அப்பைக்கா சொல்லிட்டுறவா. ஓகே. அம்மா என்ன செய்யறவா? அப்பா வீட்டை சமைக்கிறவா. சமைக்கிறது மட்டும்தான். உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர மாட்டாவோ? ரஞ்சிய காவல நான் படிக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் படித்துட்டு வந்துடுறேன். சரி. ஓகே. ஆனால் அம்மா சொல்லித்தர மாட்டா அப்படித்தானே? அப்பா சொல்லி தருவாரே. அப்பா சொல்லி பேசுவார். யாருக்கு? எனக்கு. ஏன்? முதல் நான் அப்பா யார் வேண்டி தராட்டிக்கு நான் அழுவேன். அப்பா அடிப்பேன். எனக்கு அப்பா அடிப்பாரோ? ஏன் வேண்டி தராடா? அப்பட காசு இருந்தால் பிள்ளைக்கு வேண்டி தருவார் தானே? நடுகளும் வேண்டி தெரியலாதானே பிள்ளைக்கு? அப்ப அடிச்சு அப்புறம் திருப்பி வாங்கி கொண்டு வந்துருவாரு அப்பா?
ஆக்கோ சில நேரம் அப்படி சில நேரம் வேண்டி எதிர மடர் அடிக்க வேண்டி போட்டுருக்கிறத அப்ப அக்காவுக்கு வாங்கி கொடுப்பாரு அக்கா கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டார் அக்கா கேட்டா வேண்டி தர மடர் உங்களுக்கு மட்டும் வேண்டி தருவேன் அக்கா மழுகினா சில நேரம் வேண்டி கொடுப்பார் ஓகே அப்ப எல்லாரும் அழுகுறதா அம்மா அழுகுறவா விட்டு அக்காவும் நீங்களும் தான் அழுகுறது என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு நூடுல்ஸ் பிடிக்காதோ சத்து இல்லையா பிடிக்காதோ அம்மாவுக்கு தனியா தெரியாது தனியா தாரோடய எனக்கு பிடிக்கா நூடுல்ஸ் தண்ணியா இருக்கு அப்படியே இப்ப என்ன பாட்டு படிக்காதுங்களோ அதோ பேரு ரோடு ரோடு மேலே கார் காருக்குள்ளாரு நம்ம மாமா நேரு நேர் என்ன சொன்னாரு படிக்கார பிள்ளைகளுக்கு படிக்க சொன்னாரு படிக்கார பிள்ளைகளுக்கு ஊசி போட சொன்னார் நானும் நல்லா படிப்பேன் நாட்டுக்காக உழைப்பேன் சரி உங்களுக்கு ஊசி போட பயமே முதல் ஊசி போட்டா நோவு நோவும் எத்தனை நாள் அழுதுருக்குறீங்களா ஊசி போட்டதுக்கு ஒரு காவும் போட்டு ஒரு கா போட்டு கழுதுனீங்களோ என்ன செய்யறவா அம்மா அவள் தெரியும் உண்டு பஞ்ச வைத்துற வேணும் பஞ்ச வச்சிட்டு விட்டுடுவீங்க போகும்போதேனா மழலைகள் நேர நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் நினைந்திருக்கிறோம் லஸ்வின் வந்து எங்களுக்கு வந்து கதையெல்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி இருக்கிற அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு ஆத்தி சூடி சொல்லுங்க பாப்பம் ஆத்தி சூடி அமந்த தேரனை ஏத்தி ஏத்தி தொழுவான் தாமை அறம் செய்ய விரும்பு ஆறு பருத்தினாம் அக்கம் சுருக்கே அக்கம் சுருக்கே யார் சொல்லி தந்தது நானே நானே பாடினேன் நானே பாடினான் தானா தானா பாடினீங்களோ அவ்வளோ குட் போயோ நீங்கள் அம்மா ஒன்றும் சொல்லித்தராம நீங்களா பாடினீங்களா சரி என்ன பேர் பிள்ளைக்கு அபிஷ்னா அபிஷ்னாவுக்கு பிங்க் பிடிக்குமோ பிங்க் கலர் பிடிக்குமோ நிறைய பிடிக்குமோ யாரும் அலஸ்வன் வாங்கி தந்தது அப்பாக்கு என்ன பேர் சட்டை வாங்கி தந்தது சட்டை யார் வாங்கி தந்தது அப்பாவும் அம்மாவும் யார் செலக்ட் பண்ணுறது போய் யார் செலக்ட் பண்ணுறது பிள்ளைக்கு சட்டை கடையில வேண்டி நீங்களோ சரி அம்மாக்கு என்ன பேர் பிருந்தா பிருந்தா பிருந்தாக்குள்ள படியோ அப்பாக்குள்ள படியோ ஒத்திரங்குள்ள படியிலே வேற வீட்டு யாரெல்லாம் இருக்கணும் வேற யார் இருக்கணும் வீட்டு அண்ணா அக்கா அம்மா தாத்தா அப்பப்பா எல்லாரும் இருக்கணும் அண்ணாக்கும் அக்காக்கும் என்ன பேர் அபிஷா ஆகாஷ் அபிஷா ஆகாஷ் அபிஷா நல்லமா ஆகாஷ் நல்லமா ரெண்டு பேரும் நல்லமா இப்போ நீங்கள் மட்டுமே கூடாது ஆ நீங்கள் என்ன இல்லாம என்ன சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க கீக்கி கீக்கியோ கதை சொல்லுவோமே நாங்கள் முதல்ல என்ன கதை சொல்ல போறீங்க ஆட்டுக்குட்டி கதை சொல்லுங்க பாப்பா ஒரு ஆட்டுக்குட்டிங்கோ பேசாம இருங்கோ அந்த ஆட்டுக்குட்டியும் கேட்டுச்சு கேட்டோன்னு அந்த ஆட்டுக்குட்டியும் ஓம்னு சொல்லிச்சு ஓம்னு சொல்லுங்க அப்ப அம்மா கடைக்கு போயிட்டா கடைக்கு போனேன்னு அந்த ஆட்டுக்குட்டியும் பேசாம இருந்தது அப்பிக்க அந்த 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 நரி இருக்குள்ளோ நரி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்த்து கொண்டு இருந்த பேர் வந்து பிள்ளைகளா பிள்ளைகளாம் கூட அம்மா வந்துருக்க கொஞ்சம் தொடங்க கொண்டு போகுது அது ஒரு கண்ணாடி இருந்தது அதால பார்த்ததா பார்க்க அம்மாக்கா கடுப்பா இருக்கு நீ ஒரு ஒரு நீ ஒரு அம்மா இல்லை வேறையாரோ அப்ப அந்த அம்மாட கால் சொன்னிச்சான் அந்த ஆடு சொன்னிச்சான் அந்த குட்டிகள் சொன்னிச்சான் அம்மாட கால் வெள்ளையுண்டு அப்போ அந்த நரி இருக்குள்ளோ நரிய நரி போய் அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு அடிச்சுட்டு வந்தோடனே பிள்ளைகளா பிள்ளைகளா நான் கூட அம்மா வந்திருக்கேன் கொஞ்சம் கால்
கதவை தொடங்கோ, அந்த கண்ணாடியில பாகும். இது உங்களோட அம்மாவா? தொடப்பந்து அப்பதான் அந்த எல்லா குட்டி நுழந்து தொடர்ந்தது. தொடர்ந்தோடனே எல்லா குட்டிகள் நரி வந்து பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுது. அதில் ஒரு குட்டி மட்டுமா மடிக்கிறதுக்கு ஒளிஞ்சது ஒளிஞ்சிருந்தது. அப்போ அந்த நரி வந்து இத்திரையாக எழும்பி வந்து இத்திரை கொண்டு அப்பக்க அந்த அம்மா வந்துட்டா. அம்மா அந்த சாப்பாடை கொண்டு வாடா. அப்பக்க அந்த கதவு தொடர்ந்து இருக்கு. எல்லா குட்டியும் காணல. அந்த ரூமுக்குள்ள வாடா. அந்த ஒரு குட்டி வந்து அழுறது அம்மா எல்லா 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 அண்ணா அக்கா எல்லாரையும் குட்டி சாப்பிடு அந்த நாடி சாப்பிடுன்னு சொல்லி. அப்பக்க அந்த அந்த ஆட்டுக்குட்டி அந்த பெரிய ஆடு சொல்லிட்டா நீங்க ஒரு கல் எடுத்துக்கொண்டாடு. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி கல் எடுத்துக்கொண்டா அந்த கல் எடுத்துக்கொண்டாட அந்த அந்த கல் எடுத்துக்கொடுவ அம்மாவதான் அந்த வைத்த வட்டியா வட்டி எல்லா குஞ்சும் பாஞ்சு பாஞ்சு வந்தது. பாஞ்சு பாஞ்சு வந்துவ அந்த எல்லா குட்டிகளும் சொன்னிச்சு. எல்லா அம்மா அந்த அம்மா சொன்னா நீ ஒரு 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 கல்லா எடுத்துக்கொண்டான். அந்த ஆட்டுக்குட்டி இங்கே எடுத்துச்சு. ஒரு எடுப்பாண்டு எடுத்துக்கொண்டு வர அம்மா ஒரு கல்லா தைக்கிறா வச்சு தச்சிட்டா. தைச்சோன்னு அந்த தண்ணி குடி அந்த நடி தண்ணி குடிக்கும் போது விழுந்து விழுந்து கிணத்துக்கு விழுந்து செத்துட்ட. அச்சோ, அப்போ அம்மா ஆடு வந்து மூளையை பயன்படுத்தி இருக்கிற அப்படியே. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு இந்த கதை? டீச்சர். டீச்சர் சொல்லி தந்த வாவோ. பேர் என்ன தெரியும் பிள்ளைக்கு? அத்திசூடி தெரியும். சரி, என்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்கும்? சாப்பாடு பிடிக்கும். மறந்தாச்சு என்ன சாப்பாடு பிடிக்கும். குத்தரிச்சுதான் விருப்பமோ? என்ன வேற விருப்பம் பிள்ளைக்கு? படிச்சு படிச்சு என்ன வேற? டாக்டர் ஆகிற விருப்பம். யாருக்கு முதல் ஊசி போடுவீங்க? அம்மாவுக்கு தான் முதல் ஊசியோ. ஏன் அம்மா பிடிக்காதோ? அப்போ ஊசி போட்டால் உங்களுக்கு பயமோ பயம் இல்லையோ? பயம் இல்லைப்பா. அதெல்லாம் அம்மாக்கு தான். எத்தனை ஊசி போட்டுக்கா அழுகவே இல்லை. அழுகிறதே இல்லை. எத்தனை எடுத்தாலும் அழுகுது இல்லை. எனக்கு ரெண்டு அழுக்கா இதை எடுத்து ஊசி போட்டு ரெத்தம்மா எடுத்தாரு. ஆனால் நீங்கள் அழ மாட்டீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் கேர்ள். ம், அப்படியே. சரி, அப்போ முதல் ஊசி அம்மாவுக்கு, ரெண்டாவது ஊசி யாருக்கு போடுவீங்க? அப்பாக்கு. அப்பாவுக்கு. அப்போ எனக்கு போட மாட்டீங்களே. ஏன் என்ன பிடிக்காதே உங்களுக்கு? பிடிக்கும். அப்பயும் எனக்கு ஊசி போட மாட்டீங்கள். சரி, நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நான் தேடி வருவேன். அங்கே வந்து நான் வருவேன். அப்போ எனக்கு ஊசி போட்டு விடுங்க. நான் தேடி வருவேன் தானே. எங்கே இருக்கு உங்களோட வீடு சொல்லுங்க பாப்பம். இந்த வீடு கருத்து கேட்டுருக்காதான். ஓகே, கருத்தை கேட்டுட்டு இருக்கிற எந்த வீடுனாலும் உங்களோட வீடு தான். நேரடியாக கருத்தை கேட்டுக்குள்ளே வந்து நான் நிற்கிறேன். சரியே. ஆ, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கோம். அபிஷ்ணா வந்து அழகாக வந்து எங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறிய திருட வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. என்ன பேர் பிள்ளைக்கு? தனுஷாந்த். தனுஷாந்த். அப்பாக்கு என்ன பேர்? காண்டி. காண்டி. பெண் அம்மாக்கு? சுவர்ணி. சரி, ஓகே. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அக்கா. ம், எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாட போகிறீங்களா? கதை சொல்ல போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? பாட்டு. என்ன பாட்டு? கிளியா? கவிட கிளி நிக்குத? ஆ, நிக்குதோ. என்ன பேர் உங்களோட கிளிக்கு? பச்சை கிளி. கதை சொல்லுங்க உங்களோட கிளி. ஆ, சரி, ஓகே. பாடிக்காதுங்க பாப்பம். கிளியக்கா கிட்ட நெருங்கி வாவக்கா கொய்யா பழத்தை பேரக்கா
பச்சை நிறத்தின் பெரிய அக்கா, தவளம் போல சொந்த அக்கா, நடல பேசுறேன். சரி ஓகே, என்ன கதை சொல்றீங்களா நீங்க இப்ப? சொல்லுங்க பாப்பம். பெரிய காட்டுல பாட்டு படம் சுற்று நிற்கும் போது ஒரு காக்கா நல்ல பசியில இருக்கும் போது அப்ப நைசா வந்து வடை எடுக்க பார்த்தேன் பெரிய வடை. அப்பம்போது அந்த பாட்டியம்மா என்ன அதை அடிக்கலாம்னு பார்த்தேன். அப்பம்போது அந்த பாட்டியம்மா வேலை செஞ்ச சொல்ல அவ உரை கொண்டு வர சொல்ல அப்போ கூட அப்படின்னு நரி வந்த பசியில அது மரத்துல இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நரி எனக்கு இல்லை அப்படின்னு அது பாட்டு பண்ணதில்ல. எங்கட குடும்பத்தை இதே மாதிரி வந்த குடும்பத்தை அப்படி சொல்லி போட்டு காலை வச்சுட்டு பாடின காக்காவுண்ட பேர்ந்து அங்கே எங்கே வாங்கினு சொல்ல அங்கே ஒரு பாட்டி அவனுக்கிறான் அவன்கிட்ட வாங்கினேன். அவன் நரி அங்கே போய் எக்கச்சக்க உரைகள் எடுத்துக்கொண்டு அதுக்கு ரெண்டு காக்காக்க உண்டு. ஓகே, நரி வந்து நிறைய விறகு எடுத்து கொடுத்ததால நரிக்கு வந்து ரெண்டு வடையும் காக்காவுக்கு ஒரு வடையும் கொடுத்துவாவே பாட்டியம்மா. சரி ஓகே, யார் இந்த கதை சொல்லி தந்தா உங்களுக்கு? டீச்சர். பிள்ளைக்கு என்ன கலர் பிடிக்கும்? மஞ்சள். ஏ மஞ்சள் பிடிக்கும்? மாம்பழம். ஓ மாம்பழம் பிடிக்கும், அதால மஞ்சள் பிடிக்கும். அப்படியே என்னவா வேற விருப்பம்? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா வேற விருப்பம்? அந்த என்ன என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க? சயின்டிஸ்ட். நிறைய படிப்பீங்களா வீட்டை? என்ன நிறைய படிக்கிற நீங்களோ? இங்கிலீஷ் பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா பிள்ளைக்கு? இங்கிலீஷ் பிடிக்கும். ஒரு பாட்டு பாடிக்கணும் இங்கிலீஷில். ஜானே ஜானே எஸ் பாபா இதே பாப்பா சரி என்ன ஜோனி ஜோனி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா ஆ டெல்லிங் லை டெல்லிங் லை நோ பாப்பா ஓப்பன் யுவர் மவுத். சரி, யார் சொல்லி தந்த உங்களுக்கு இந்த பாட்டு? டீச்சர். டீச்சர் சொல்லி தந்த பாபு. சரி, உங்களுக்கு இலங்கை இலங்கை போய் பார்க்க விருப்பம், எந்த இடம் போய் பார்க்க விருப்பம் இல்லைங்க? கொழும்பு. கொழும்பு போய் என்ன பார்க்க போறீங்க கொழும்புல? போயிருக்கிறீங்களே கொழும்புக்கு, யாரோட போயிருக்கிறீங்க? மாமா. மாமாவோடையோ? போய் என்னென்ன பார்த்தீங்க கொழும்புல போயிட்டு? மிருக காட்சி சாலைக்கு போறீங்களா? அங்கே போய் எந்த விலங்கு பிள்ளைக்கு பிடிச்சது? யானையை பிடிக்குமோ சிங்கத்தை பிடிக்குமோ புளியை பிடிக்குமோ குரங்கு? சிங்கத்தை தான் பிடிக்குமோ. ஆ சிங்கம் பார்த்தீங்களே நேர போய்? சரி, கூட்டுக்குள்ளே அடைச்சிருந்தது வழியாக போய் கிட்ட நின்று பார்த்துட்டு வந்துருக்குறீங்க. சிங்கத்தை தான் பிடிக்குமா பிள்ளைக்கு? அப்போ மலர்கள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் நினைந்தது நாங்கள் இது வேற நேரம் எங்களோட குட்டீஸ் வந்து எங்களுக்கு வந்து கதை பாட்டெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி விளையாட்டு ஒன்று செய்ய போகிறோம். என்ன விளையாட்டுன்னு சொன்னால் பலூன் ஊதி ஏர் உடைக்கிறதுன்றதான் இந்த விளையாட்டு. மூன்று பேருக்குமே ஆளுக்கு ஒரு பலூன் கொடுப்போம், ஆறு பாப்பம் ஊதி வெடிக்க வைக்கிறேன்றது. பலூன் ஊத பிடிக்குமா உங்கள் மூன்று பேருக்கும்? ஆ நிறைய பலூன் ஊதி இருக்கிறீங்களே, உடைக்கணும், உடைச்சா தான் வின்னர். சரியா? சரி, இப்போ இனி பயப்படக்கூடாது, உடைச்சி நான் இருக்கிறேன் தானே உங்களுக்கு பக்கத்தை. உடைச்சி பார்ப்போமா? ரெடியோ விளையாட? ஓகே. இப்போ வந்து நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன், த்ரீ சொன்ன உடனே நீங்கள் ஊதோடும். ஓகே, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். ஆ ரெண்டு பாப்பமா? நான் ஊதுறேன் இல்லை, நீங்கள் ஊதுங்க. எங்கள் தங்கச்சி அக்கா ஊதுற பாரு என்ன மாதிரி என்று பாப்பா மேர் உடைக்கிறேன்னு பாப்பா ஊதுங்க. போது மெதுவா மெதுவா மெதுவா
அப்போ வேட்டை வெலவும் படிக்கிட்டேன்னா முடிக்கல ஊதுங்கோ. பொம்பளை பிள்ளைலாம் பார்த்தீங்க ஸ்டோங் கேர்ள், ஆம்பளை பிள்ளைல பயம் பாப்பா மேட்டை விட கிடையாது. அபிஸ்னா வந்து விடாமல் ஊதி வந்து வெடிக்க வச்சிருக்கிற பலூன். அபிஸ்னா கூட தான் இப்போ குட் கேர்ள் அண்ட் ஸ்ட்ராங் கேர்ள் என்ன அவளை வெடிக்க வச்சிருக்கிறா. அப்போ அபிஸ்னா தான் குட். அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னொரு விளையாட்டு இருக்குது, அதில் பாப்பா உங்கள் மூன்று வேலை அரவிந்த் பண்ணுறன்றது தான் அடுத்தது. சரியோ பலூன் ஊதுறதுல வந்து அபிஸ்னா வந்து ஊதி வெடிக்க வச்சிருக்கிறா. அடுத்தது என்ன அப்படி என்ன சொன்னால் உங்கள் மூன்று பேருக்குமே ஆளுக்கு ஒரு கரண்டி தருவேன், அதை வச்சு கையால் யூஸ் பண்ணாமல் இதுக்கு இருக்கிற தூக்கி இதுக்குள்ளே போடணும். சரியோ? இப்போ நான் முதலாவதை நான் செய்து காட்டுவேன். உங்களுக்கு வந்து 60 செகண்ட் தருவேன், அதுக்குள்ளே இத்தனை போல் இஞ்சால் எடுத்து போடுறீங்களன்றதான் போட்டி. ரெடியோ? ஓகே. இப்போ நான் செய்கிறத நீங்கள் வடிவாக பார்க்கணும். இப்படி கையால் தண்டம வாய்க்கில் வச்சு எடுத்து எடுத்து போடணும். சரிதானே? இப்போ உங்களுக்கு வந்து 60 செகண்ட் தான் தெரியும், அந்த 60 செகண்டில் இத்தனை போல் எடுத்து போடுறீங்களன்றதான் போட்டி. ரெடியோ? டெனுசான் தான் எங்களுக்கு வந்து முதல்ல எடுத்து போட போகிறார். அவருக்கு வந்து 60 செகண்ட் கொடுப்போம், அதாவது 1 நிமிடம் கொடுப்போம். அந்த 1 நிமிடத்துக்குள்ளே எத்தனை போல் அடுத்த இதுக்குள்ள போடுறாருன்றதான் போட்டி. சரியோ டெனுசான்? ரெடியோ? ஓகே. நான் இப்போ 1, 2, 3 சொல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரிதானே? 1, 2, 3 ஸ்டார்ட். விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிற எத்தனை போல் எடுப்பீங்க? ஆறு இல்லை, கூட எடுக்கணும். எத்தனை எடுப்பீங்க? 10. சரி ஓகே, நாங்கள் 10 போல் எடுக்கணும் என்ன. ஓகே. இப்போ நான் வந்து 1, 2, 3 சொல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, 60 செகண்ட் தருவோம் உங்களுக்கு. சரிதானே? 1, 2, 3 ஸ்டார்ட். வாவ், 2 போல் எடுத்தாச்சு. சொன்ன மாதிரியே 10 போல் எடுக்க போகிறாப்பில் இருக்கு. ஓகே.
நிப்பாட்டுங்கோ. எத்தனை எடுத்துருக்குறீங்க பால்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. வா, எனக்கு 10 பால் இருந்து 11 பால் எடுத்துருக்குறீங்க. குட் கேர்ள் தான் நீங்கள். என்ன சரி, இப்போ அடுத்தவர் எப்படி விளையாட போகிறாருன்னு பார்த்தா தான் நீங்கள் வின்னோவின் இல்லையோன்னு அறிவிக்கலாம். சரிதானே? ஓகே, நல்லபடியாக விளையாடி இருக்கிறீங்களா? இப்படி எல்லாத்திலும் பெஸ்ட்டாக வரும் நீங்கள். சரியா, ரெண்டு பேரும் வந்து நல்ல அழகாக வந்து விளையாடிட்டு போயிட்டீங்க. நீங்கள் எத்தனை பால் எடுக்கணும்? லஸ்வின் நோ, எத்தனை பால் எடுக்கணும் சொல்லுங்க. 12 பால் எடுத்தால் தான் நீங்கள் வின்ன. எடுப்பீங்களா 12 பால்? 1, 2, 3 ஸ்டார்ட். பன்னிரெண்டு போல் எடுத்து போடுவோம். நீங்கள் எத்தனை பால் எடுத்து போட்டிருக்கிறீங்க? 3 பால் எடுத்து போட்டிருக்கிறீங்களா? 3 பாலில் 5 பால் எடுத்து போட்டிருக்கிறீங்க. சரியோ, இப்போ நீங்கள் வந்து நல்லா அழகாக வந்து சுறுசுறுப்பாக வந்து விளையாடி இருக்கிறீங்க. 3 பேருமே நல்ல வடிவாக விளையாடி இருக்கிறீங்களன்றது தான் இதில் இருக்குது. ஆனால் யார் வின் பண்ணினது? யார் வின் பண்ணினது? அபினாக்கா. அபினாக்கா தான் வின் பண்ணியிருக்கிறா. என்ன அபிஸ்னா? அபிஸ்னா என்ன அபிஸ்னா தான் இதில் வந்து வின் பண்ணி இருக்கிறா. அப்போ இன்றைக்கு வந்து யார் பெஸ்ட்? மகளிர் மட்டும்தான் அண்டே ஃபர்ஸ்ட். பலூன் உடைச்சதும் அபினா, போல் எடுத்து போட்டதும் அபினா. சரியோ, அடுத்த முறை வந்து நாங்கள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக விளையாடுவோம். சரியோ, இதுவரை நேரமும் நீங்கள் மழலைகள் நேர நிகழ்ச்சியூடாக தான் இணைஞ்சிருந்தேன். நீங்கள் இன்றைக்கு வந்து குட்டிஸ் 3 பேருமே நல்லா அழகாக வந்து பாட்டு கதையெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல வடிவாக வந்து விளையாடியும் இருக்கணும். அந்த 3 குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் டேண்டிவியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.